காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவரும் முன்னாள் மத்திய நிதியமைச்சர் ப. சிதம்பரத்தின் 77வது பிறந்த நாளையொட்டி கோவையில் கோவில்களில் சிறப்பு பூஜை, ஆதரவற்றோர் இல்லங்களில் அன்னதானம் உட்பட பல்வேறு நிகழ்ச்சிகளும் நடைபெற்றன. முன்னாள் மத்திய நிதியமைச்சரும் காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவரும் நாடாளுமன்ற மாநிலங்களவை உறுப்பினருமான ப. சிதம்பரத்தின் 77வது பிறந்த நாளையொட்டி அகில இந்திய இளைஞர் காங்கிரஸ் தேசிய இணை ஒருங்கிணைப்பாளர் ஜே. ஹரிஹரசுதன் தலைமையில் கோவையில் சிறப்பு பூஜைகள், வழிபாடு, அன்னதானம் என்று பல்வேறு நிகழ்ச்சிகளும் நடைபெற்றன. நிகழ்ச்சியில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் எம். என். கந்தசாமி, INTUC பொதுச் செயலாளர் கோவை செல்வன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். நிகழ்ச்சியில் முன்னதாக பீளமேடு, ஸ்ரீங்கார் நகர், சீரடி, துவாரகாமகர் சாய்பாபா கோவிலில் சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து உக்கடம் GM நகரில் உள்ள சான் போஸ்கோ அன்பு இல்லத்தில் ஆதரவற்ற குழந்தைகளுக்கு காலை உணவு வழங்கப்பட்டது. பின்னர் ரேஸ் கோர்ஸ் சாரதாம்பால் ஆலயத்தில் சிறப்பு பூஜைகள் மற்றும் வழிபாடு நடைபெற்றது. தொடர்ந்து மதியம் திருச்சி ரோட்டில் உள்ள ஜங்கிள் பீர் அவுலியா தர்காவில் சிறப்பு பிரார்த்தனையும் செய்யப்பட்டது. தொடர்ந்து மாலை காட்டூர் கிறிஸ்து அரசர் ஆலயத்தில் சிறப்பு ஆராதனைகளும் நடைபெற்றது. நிகழ்ச்சியில் மாவட்ட பொருளாளர் சவுந்தரகுமார், பேரூர் திருமூர்த்தி சோபனா செல்வன், கருணாகரன், ஜெரி லூயிஸ், தென்றல் நாகராஜ், இன்டூக் ராகவன், இன்டூக் மதியழகன், வடவள்ளி பாலு, பார்த்திபன், கருடா பாலு, காமராஜ், வீரா ராம்குமார், குணசேகர், லக்ஷ்மணசாமி, டென்னிஸ் செல்வராஜ், காந்தி, தௌலத் கான், இமயம் ரஹமதுல்லா, ஜோதி முத்துக்குமார், ஜமாலுதீன், தனபால், சிறில், மோகன் மற்றும் நிர்வாகிகள் பலரும் கலந்து கொண்டனர்.